any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand சாகசம் காட்டிய தாவேகா நிர்வாகிகள் சிறுவனின் கையில் பற்றிய தீ திடீரென பெட்ரோலை ஊற்றிய ரசிகர் அதிர்ச்சியில் உறைந்த மக்கள் விஜய் பிறந்த நாளில் பயங்கரம் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கும் தி குட் படத்தில் நடித்து வருகிறார். ஏஜிஎஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. விஜயுடன் மைக் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, மீனாட்சி, சௌத்ரி லைலா, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். குட் படத்தின் ரிலீஸ் தேதி செப்டம்பர் 5 என படக்குழு ஏற்கனவே அறிவித்துவிட்ட நிலையில் படத்தின் அப்டேட் வருமா என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். இதனிடையே ஜூன் 22ஆம் தேதியான இன்று விஜய் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஆனால் அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் அருந்தியதில் 52 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து தாவேகா தலைவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்ற விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் தொடர்ச்சியாக தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு தாவேகா நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு தடை உத்தரவு பிறப்பித்த விஜய் தான் நடிக்கும் படத்தின் ப்ரமோஷனுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துள்ளார். குட் படத்தின் 2வது பாடல் மற்றும் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றிருந்தாலும் மற்றொரு புறம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே நேரம் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு உத்தரவிட்டிருந்தாலும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. அதன் நீட்சியாக தாவேகா மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நீலாங்கரையில் விஜய் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் சிறுவன் ஒருவனின் கையில் தீ பற்ற வைக்கப்பட்டு தீ எரிந்தபடி அந்த சிறுவன் கையால் ஓடு உடைக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த மேடையில் ஓடுகள் அடிக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுவனின் கையில் தீ பற்ற வைக்கப்பட்டு ஓடுகளை உடைத்திருக்கிறார். ஆனால் அந்த சிறுவன் கையில் பற்றி எரிந்த தீ அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. இதனால் பதறிப்போன அந்த சிறுவன் வலியால் துடிதுடித்துக் கொண்டு இருந்த போது அருகில் இருந்த நபர் தண்ணீர் என நினைத்து பெட்ரோல் கேனை எடுத்து சிறுவன் கையில் ஊற்றினார். இத்தகைய சூழலில் அந்த மேடை முழுவதும் தீ பரவியதால் அருகில் இருந்தவர்கள் நாலாபுறமும் சிதறடித்து ஓடினர். அதன் பிறகு மேடையில் பரவிய தீயை அணைத்து அந்த சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. அதே நேரம் பொதுமக்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சாகச நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தீயை அணைக்க எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்யாமல் இருந்தது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.